ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியில் மூத்த வீரராக இருக்கக்கூடிய ஒருவரே அடுத்த உலகக்கோப்பைக்கு இவர் இந்திய அணியில இடம்பெயர்க்க கூடாது, அவருக்கு பதிலாக இப்போதிலிருந்தே ஒரு மாற்று வீரரை தயார் செய்ய வேண்டும் அப்படின்னு இந்திய அணியின் முன்னாள் வீரரான கௌதம் கம்பீர் தற்போது அதிரடியான கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அது பத்தின முழுமையான இவரத்தை பார்ப்போம். இந்த 2019 ஆண்டில் இங்கிலாந்தில் நடந்த ஒருநாள் போட்டிக்கான உலகக்கோப்பையில் இந்திய அணி பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சமயத்தில் அரையிறுதியில் தோத்து வெளியேனாங்க. அப்போதிலிருந்தே பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் சீனியர் வீரரான மகேந்திர சிங் தோனி கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற வேண்டும், அவருக்கு பதிலாக இளம் வீரர்களை கிரிக்கெட்டில் விக்கெட் கீப்பிங்கில் வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் மகேந்திர சிங் தோனி தற்போது ஓய்வில் இருந்தபோதும் தன்னுடைய நிரந்தர ஓய்வு முடிவை அறிவிக்காமல் இருக்காங்க. அணியில் இளம் வீரரான ரிஷப் பண்ட்டுக்கு தொடர்ந்து வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. தற்போது இது பற்றி பேசியிருக்கும் கௌதம் கம்பீர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அடுத்து வருகின்ற 2020 ஆண்டு 21 உலகக்கோப்பையாக இருந்தாலும் சரி, 2023 ஆண்டு நடக்கும் ஒருநாள் போட்டிக்கான உலகக்கோப்பையாக இருந்தாலும் சரி, இதில் இரண்டுமே மகேந்திர சிங் தோனி பங்கேற்க மாட்டார் நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும் சமயத்தில் அவர் விரைவிலேயே தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவித்து விட்டு வெளியேற வேண்டும். அப்போதுதான் இப்போதிலிருந்தே அவர் கேட்டது போல அடுத்த உலகக்கோப்பைக்கு விளையாடுவது கேட்டவாறு இந்திய அணியில் இளம் விக்கெட் கீப்பர்களை உருவாக்க முடியும். ஆனால் தற்போது மகேந்திர சிங் தோனி தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவிக்காமல் இருக்கும் சமயத்தில் இந்திய தேர்வுக்குழுக்கு ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதன் காரணத்தினால இந்திய கிரிக்கெட் அணியின் தேர்வுக்குழு, பயிற்சியாளர், கேப்டன்கள் போன்ற எல்லோருமே ஒன்றிணைந்து மகேந்திர சிங் தோனி ஓய்வு குறித்து அவரிடம் நேரடியாக கேட்டறிய வேண்டும். அது குறித்த தெளிவான விளக்கம் கிடைத்த பின்புதான் இந்திய அணி தேர்வுக்குழு அடுத்த கட்ட முடிவுக்கு செல்ல முடியும் அப்படின்னு கௌதம் கம்பீர் அவர்கள் அதிரடியாக பேசியிருக்காங்க. ஆனால் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட் நிர்வாகியான MSK பிரசாத் அவர்கள் சொன்னதாக ஒரு தகவல் வந்துச்சு. அதாவது 2020 ஆண்டு உலகக்கோப்பைக்கு தற்போது ரிஷப் பண்ட் தயார்படுத்தப்படுறாங்க, அப்படி அவங்க மகேந்திர சிங் தோனி இடத்தை நிரப்பும் அளவிற்கு முழுவதுமாக தயாராகவில்லை அப்படின்னா அவர் ஒரு மாற்று விக்கெட் கீப்பர் அணியில் தேர்வு செய்யப்பட்டு மகேந்திர சிங் தோனியை 2020 ஆண்டு 21 போட்டி உலகக்கோப்பையில் களமிறங்குவாங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளிவந்துச்சு. ஆனால் தற்போது கௌதம் கம்பீர் அவர்கள் அதற்குள்ளதாகவே மகேந்திர சிங் தோனி கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்று விட வேண்டும் அப்படின்னு ஒரு பரபரக்கும் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இது தோனியோட ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.